தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இறந்தவருக்கு வருமான சான்று அளித்த அதிகாரியால் மகளின் திருமணத்திற்கான உதவித்தொகையை பெற முடியாமல் பெண் தவித்து வருகிறார். வருமான வரி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்து இருந்த குமரிக்களத்தினை சேர்ந்த சந்திரகலாவிற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்த அவரது கணவர் பெயரில் வருவாய் சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் சந்திரகலாவின் ஆண்டு வருமானம் 1,32,000 ரூபாய் என்பதால் சந்திரகலா மகளின் திருமண உதவித்தொகையை பெற முடியாமல் தவித்து வருகிறார். தவறான சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தனக்கு மாற்று வருவாய் சான்றிதழை உடனடியாக வழங்கவும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சந்திரகலா புகார் அளித்திருக்கிறார்.